அமெரிக்காவின் வேர்ல்டு ஓபன் 2020 பட்டத்துக்கான இணையதள சதுரங்க போட்டியில் முதலிடம் பிடித்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் இனியனுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அமெரிக்காவின் வேர்ல்டு ஓபன் 2020 பட்டத்திற்கான போட்டியில் முதலிடம் பிடித்து தாய் நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த ஈரோட்டைச் சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் பி இனியனுக்கு தனது நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இனியனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிங் இன்ஸ்டிடியூட்டிற்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரம் மற்றும் கிருமி நாசினி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு முழு உடல் கவசம், முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கோவிஷீல்டு எதிர்ப்பு மருந்துகள் தமிழகம் வந்துள்ளதாகவும், சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு தலா 150 மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி வங்கிக் கணக்கிலிருந்து 7500 ரூபாய் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சந்திரசேகர் என்பவரிடம் வங்கியிலிருந்து மேலாளர் பேசுவதாக கூறி ஏடிஎம் கார்டு புதுப்பிக்க செல்போனுக்கு வரும் ஓடிபி நம்பரை ஒருவர் கேட்டுள்ளார். ஓடிபி எண்ணை சந்திரசேகர் கொடுத்ததை அடுத்து அவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து 7500 ரூபாய் எடுக்கப்பட்டது. மீண்டும் ஒரு ஓடிபியை மர்ம நபர் கேட்டதால் உஷாரான சந்திரசேகர் வங்கியில் புகார் அளித்துள்ளார். மர்ம நபரிடம் மீண்டும் ஓடிபி எண்ணை கொடுக்காததால் சந்திரசேகரின் வங்கிக் கணக்கில் இருந்த 400,000 ரூபாய் தப்பித்தது. சென்னை புழலில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். புத்தகரத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ஷாட்ராஜின் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 35,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். சம்பவம் குறித்து ஷாட்ராஜ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் புறநகர் ரயில் சேவை இயக்கம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் மாவட்டங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்ததை அடுத்து சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் சென்னையில் புறநகர் ரயில் சேவை இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்ததாக தகவல் வெளியானது. இதனை மறுத்துள்ள தெற்கு ரயில்வே புறநகர் ரயில்கள் இயக்குவது குறித்து எந்த அட்டவணையும் வெளியிடப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இளநிலை மற்றும் முதுநிலை இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வு வரும் 21 தொடங்க உள்ளதாக சென்னை பல்கலைக்கழக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்ட இறுதியாண்டு மாணவர்களின் இறுதி செமஸ்டர் தேர்வு செப்டம்பர் 15 பின்னர் நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 21 தொடங்க உள்ள தேர்வு 30 வரை நடைபெறும் என்றும் அக்டோபர் 14 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படாது என தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து இன்று அனைத்து கடைகளும் வழக்கம்போல் செயல்படும். சுமார் 3 பிறகு இன்று வழக்கமான நடைமுறை அமலுக்கு வருகிறது. அதே சமயம் மக்களும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை கழுவுதல் உள்ளிட்ட பாதுகாப்பான வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் சென்ற இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்ற ராஜ்நாத் சிங் மாநாடு முடிந்த பிறகு சீன பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்து ஈரான் சென்ற அவருக்கு தலைநகர் தெஹ்ரான் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் அமீர் ஹட்டாமியுடன் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வரும் 12 முதல் நாடு முழுவதும் 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதற்கான முன்பதிவு வரும் 10 தொடங்க உள்ளதாக ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் காலி பணியிடங்களை நிரப்ப எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. யுபிஎஸ்சி ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் தேர்வுகள் மூலம் காலி பணியிடங்கள் தங்க தடையின்றி வழக்கம் போல் நிரப்பப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இதுவரை 165 காவல்துறையினர் உயிரிழந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை 16,000 கடந்துள்ள நிலையில் இதில் 1,700 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது 13,000 அதிகமான காவல்துறையினர்
கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அனில் தேஷ்முக் தெரிவித்துள்ளார்.